அனைவருக்கும் வணக்கம் இறையருளும் குருவர்களின் துணையோடு நாம் தொடர்ந்து திருமந்திரத்தை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் மூன்றாம் தந்திரத்தில் சித்திகள் என்கிற தலைப்பில் பாடல்களை பார்த்தோம் இப்பொழுது அடுத்த அதிகாரம் கலைநிலை கலைகள் சூரியகலை இது போல் உடம்பில் இருக்கிற கலைகளை பற்றி திருமணர் சிந்திக்கிறார் அதில் ஒரு பாடல் அதில் என்ன சொல்கிறாருனா அந்த கலையில் நீங்கள் என்ன பண்ணணும்னா கடைசியில் அன்பின் தான் முக்கணனை தரிசிக்கலாம் காணலாம் என்று சொல்கிறார் பாடல் எண் எழுநூற்று பன்னிரெண்டு காதல் வழி செய்த கண்ணுதல் அன்னலை எடுத்த உடனே இறைவன் எங்கே இருக்கிறாருன்னா அன்புக்கு தான் கட்டுப்பட்டு இருப்பார் இந்த பாடலை நான்கு அடிகளையும் காதல் வழி செய்துன்னு வருது காதல் வழி செய்த கண்ணுதல் அன்னலை காதல் வழி செய்து கண்ணுரை நோக்கிடி காதல் வழி செய்து கங்கை தரும் காதல் வழி செய்து காக்கலும் ஆமே அதனால் இந்த நாலடிகள்லையும் இறைவனை எப்படி அடைய வேண்டும் என்று சொன்னால் எவ்வளோ தான் நீங்கள் கலைகள் ஆராய்ந்து வந்து கலைகளை நின்றாலும் கூட சூரிய கலை சந்திரக்கலை அல்ல சுழிமுனையில் போய் நின்றாலும் கூட கடைசி முடிந்த முடிவு இறைவனை எங்கே கண்ணா அன்பனால தான் பார்க்க முடியும் உண்மையான பக்தியில் தான் பார்க்க முடியும் நெஞ்சம் நெகிழ்ந்து நெகிழ்ந்து ஊற்றெழும் கண்ணீரில் தான் இறைவனை பார்க்க முடியும் இதான் முடிந்த முடிவாக பெரியவங்க சொல்கிறாங்க மற்றதெல்லாம் பல படிநிலைகள் ஏன் சார் இதெல்லாம் வச்சுருக்கீங்க அப்போ அந்த ஒன்றை மட்டும் சொல்லிடலாமே ஒரு கேள்வி எழுதும் ஏன்னா இப்போ ஒரு இனிப்பு கடைக்கு போகிறோம் புரியறதுக்காக சொல்கிறேன் நூறு வகையான இனிப்பு வச்சுருக்காங்க எல்லாமே மாலை ஒரு எட்டு மணிக்கு பார்த்தா நூறு வகையான இனிப்பும் எல்லாம் விற்று திருந்து போச்சு ஏன்னா வரவங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டேஸ்ட்டு பிடிச்சிருக்கு ஒருத்தர் மைசூர்பா கேட்குறார் ஒருத்தர் பூந்தி கேட்குறார் ஒருத்தர் ஜிலேபி கேட்குறார் ஒருத்தர் லட்டு கேட்குறார் எல்லாம் நூறு வகையான இனிப்பும் விற்று தந்து போகுது அப்போ மனித மனம் பல்வேறு வகையில் பலவற்றை விரும்புகிறது அந்த பெரியவர்கள் என்ன பண்ணாங்கன்னா வழிபாட்டிலையும் இறை வழிபாட்டிலையும் பல மூர்த்தங்களை பல வடிவங்களை பல வழிபாட்டு முறையில் வச்சு யாராருக்கு எது பிடிக்குதோ யாராருக்கு எது மனதுக்கு உகந்தோர்கள் அந்த வழியில் இங்கே போங்க ஏன்னா முடிந்த முடிவு கடைசி இறைவன் அடைதல் தான் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா கடலை வைக்கி ஓராயிரம் நதிகள் ஒரு லட்சம் வழி போயிட்ருக்கு எந்த நதியாவது நான் போகிற வழிதான் சரியான வழின்னு சொல்ல முடியாது அதே போலத்தான் இந்த இறை வழிபாடும் அதனால் என்ன சொல்கிறாருன்னா இரண்டு கண்ணையும் சேர்த்து மேலே புருவ நடுவை பார்த்தால் உயிரையும் உடம்பையும் காத்து கொள்ள முடியும் அதுக்கு தான் இந்த பரிபாஷை சொல்கிறார் கங்கைன்னு சொல்கிறார் ஒரு வார்த்தை கங்கைன்னா இங்கே அமுழுதம் பிரணவயோகம் பிரசாத யோகம் இந்த யோகத்தில் நின்று சிவனை நீங்கள் காணலாம் எப்படி காணலாம் இது இதுக்கு எல்லாம் பாட்டு காதல் வழி செய்து நாலடி இருந்ததுனால அன்பு தான் அப்போ அது முன்னாடியே அந்த பாட்டு சொன்ன அன்பு சிவம் இரண்டு என்பர் அறிவித்தார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் தான் அமர்ந்திருந்தார் முடிந்த முடிவு அதுதான் அன்புனால்தான் இறைவனை பார்க்க முடியும் அதை இன்னொரு பாட்டில் சொல்லியிருக்கார் ஆர்வம் உடையவர் காண்பார் அரண் தன்னை ஈரமுடையவர் காண்பார் ஈசன் இணையடி இப்போ இறைவனை பார்க்கணுமா அன்பு ஆர்வம் தான் முக்கியம் தான் பார்க்க முடியும் ஈரமுடைய நெஞ்சி வந்தால் இறைவனுடைய ரெண்டு திருவடி நீங்கள் பிடிச்சிக்கலாங்கிறார் அதுக்கு இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னால் திருமூ எல்லாம் திருமூல சொல்கிறார் என்பே விறகாக இறைச்சி அறுத்திட்டு பொன்போல் கனலில் பொரிய வருப்பினும் அன்போடு கன்றி என்போல் ஈசனை காண ஒண்ணாது என்போல் மணியாக குள்ளே இருக்கிற அந்த இறைவனே அகம் குழைந்து குழைந்து வழிபாடு தான் காட்சி கொடுப்பானே தவிர எறும்புகளெல்லாம் வெட்டி விறகா போட்டு தசையெல்லாம் அறுத்து வானலில் போட்டு பொரிய வரித்து ராவணன் மாதிரி இரணையின் மாதிரி கடுமையான தவம்லாம் செய்து இறைவனை அடைய வேண்டும் என்று இல்லை அன்போடு அகம் குழைந்தாலே அந்த ஆரோக்கிய இறைவனை நீங்கள் பெற்றுவிடலாம் என்கிறார் இதுக்கெல்லாம் முடிந்த முடிவாக முத்தாய்ப்பாக வைக்கிறார் பின்னாடி கடைசியாக வந்து உடலூர் பெருமானார் ஆறாம் திருமுறையில் முதல் பாட்டே அதுதான் வைக்கிறார் அன்பேனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பேனும் குடில் புகும் அரசே அன்பேனும் வலைக்கு உட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பேனும் கடத்துள் அடங்கிடும் கடலே கடம்னா உடம்பு இது வரைக்கும் சொன்ன வந்த மாதிரி தேகாலயம் இந்த தேகாலயத்துக்குள்ளே தான் தேவன் இருக்கிற இடம் அன்பேனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பேனும் உயிர் ஒளிர் அறிவியல் மூணு ஒன்று தான் உயிர்னாலும் ஜோதினாலும் அறிவுன்னாலும் ஒன்று நான் சொல்லலை வள்ளலார் பாட்டு அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பெனும் அணுவுள்ளமைந்த பேரொழியே அன்புருவாம் பரசு அந்த அணுக்குள்ளே உட்காந்துருக்கு நம்ம தேகத்துக்குள்ளே அணு அணுக்குள் அணு மைக்ராஸ்கோப்லையும் பார்க்க முடியாத ஒரு அணு அந்த அணுக்குள்ள ஜோதியாக இருக்குது இந்த அணுவை பிளக்க முடியும்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க அணுவை பிளந்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குரல் ஔவையார் ஆனால் அந்த சயின்ஸ் நம்மளும் வராமல் போயிடுச்சு கண்டினியூட்டி இல்லை அணுவை பிளக்க முடியும்னு இப்போ சொல்கிறோமே அது அப்போது அதுபடி ஒருபடி மேலே போனார் கவி சக்கரவர்த்தி கம்பர் அணுவை சத கூறிட்ட கோணிலும் உள்ள இறைவன் எங்கே இருக்கிறாருனா ஒரு அணுவை பிளக்கலான்னு அவையா சொன்னார் ஆனால் அந்த அணுவை நூறாக பார்க்கலாம் பார்ட்டிகள் ஒன் அணு நம்பர் ஒன் டூ த்ரீ பார்ட்டிகள் நூறாக பிரிச்சுக்கின ஒரு அணுவை அந்த நூறு பகுதிக்குள்ளேயும் அந்த இறைவன் இருக்கிறான் அணுவை சத கூறிவிட்ட அதுக்கு பேர் கோன் கோன் ஒன் கோன் டூ கோன் த்ரீ பரம்பு அவ்வளோ நுட்பமாக நுட்பமாக உள்ளே போயிருக்கான் அதுக்கு பேர் அன்புருவாம் பரசிவமே சிவமே அணுகுள் அமைந்த பேரொளி அதான் மிக பேரொலி தான் இத்தனை லட்சம் உயிர்களாக பரிணமிக்குது அது கண்ணுக்கு தெரியல ஆனால் அது பேரொலி விஸ்வரூபம் விஸ்வ காட்சி உலகமே அதில் உள்ள காட்சிக்குள்ளே அடங்குது இப்போ அதில் பரிபாஷையாக அந்த பாட்டை சிவமான கங்கை சொல்கிறாரு மூன்றாம் பறை சொல்கிறாரு நெற்றிக்கண் இருக்குது குறி இதெல்லாம் குறியீடு கங்கை எதுக்கு குறியீடு அமிர்தம் இப்போ கங்கையை தலையில் வச்சுருக்காரு நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் லிட்டரியா உன்னே இந்த கங்கை யார் ஞாபகத்துக்கு கங்கை யார் அப்படியே தலையில் கொட்டுற நம்ம வச்சுருக்க தப்பு இல்லை அமிழ்தம் யாரெல்லாம் சித்தி பெற்று உள்நாக்குக்குள்ளே அமிழத்தை சுவைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் கங்கை ஞானமாகிய கங்கையை பெற்றவர்கள் மூன்றாம் பிற ஞானத்தின் அடையாளம் மதி அமுது அந்த மதி அங்கிருந்துகிற அமுது அதுதான் கங்கையாக அவருக்குள்ளே சுரக்குது மதி மூன்றாம் பிற அமுழுது கங்கை மதி அமுதம் கங்கை மூன்றாம் இதெல்லாம் உருவகமாக வச்சுருக்காங்க நெற்றிக்கண் நெற்றிக் உடனே நம்ம திரைப்படத்தில் பார்க்குறோம் நெற்றிக்கண்ணை காட்டினம் குற்றம் குற்றமே அங்கம் புழுதி போட்டால் அருவாய் பூசி பங்கு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரென இருக்கும் இருக்கும்னே கீரனோ எம் கவி ஆராய்ந்து சொல்ல திரைப்படம் பார்த்துட்டோம் நெற்றிக்கண்ணை அப்படிலாம் ஒன்றும் நெற்றிலாம் கண்ணு திறக்காது அறிவு கண்ணு அர்த்தம் ஞான அர்த்தம் நினைவு கண்ணு அர்த்தம் அந்த அறிவாகிய கண்ணைத்தான் உருவகப்படுத்திருக்கிறாங்க மூன்றாவது கண் நெற்றிக்கண் அந்த அறிவாகிய ஞானக்கண்ணு தான் சிவருமானுக்கு இருக்கிற அந்த ஆறு முகத்திலிருந்து ஆறு இருந்து அறுமுகமாக இருக்கிற முருகப்பெருமான் ஞானத்தின் வடிவமாக அவர் தோன்றுகிறார் குறியீடு நடராஜுடைய தாண்டவம் என்பது ஐந்துள் ஏற்றுகிற நடனம் ஞான நடனம் என்று பெயர் எனவே இந்த குறியீட்டை புரிந்து கொள்ளணும் இந்த அன்பு யாருக்கு அதிகமாக மிகுதோ அந்த அன்பு தான் அறிவின் எல்லைக்கு போகும் அருளாக மாறும் அதனால் ஞானசம்பந்தர் அருமையான தேவரம் போட்டார் திருவண்ணாமலையில்தான் போகிறார் திருவண்ணாமலை இருக்கிற அண்ணாமலையார் யாராம் அவர் சொல்கிறார் திரளாய் நின்ற பெருமான் ஞானமெல்லாம் ஒரு வடிவமாகி அண்ணாமலையார் அங்கே இருக்கான் திருவண்ணாமலை பதிகத்தில் ஞான சம்பந்தர் பாரு ஞானத்திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியார் மேல் ஊனத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போயலும் ஏனத்திரளோடு இனமான் கரடி இழையும் இரவின் கண் ஆனை திரள் வந்து அணையும் சாரல் அண்ணாமலை யாரே ஆமாம் திருவண்ணாமலை இப்போ யானையும் காணும் புலீஸுங்கிறது ஒன்றையும் மான் குடம் காணும் ஆனால் ஞான காலத்தில் எல்லாம் இருந்திருக்குது ஆனை திரள் வந்து அணையும் அப்போ யானைகள் கூட்டம் கூட்டமாக திருவண்ணாமலையில் இருந்திருக்குது அவர் காலம் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் எனவே அப்போ இயற்கை ரொம்ப எழிலாக இருந்திருக்கும் பச்சை பசியில் இருந்திருக்கும் அப்போ எல்லாம் இருந்திருக்கு அதை சொல்கிறார் ஆனால் நமக்கு முக்கியம் என்னென்ன அந்த பாட்டில் ஞானத்திரளாய் நின்ற இறைவன் யாருன்னா ஞானமெல்லாம் ஒன்றாக சேர்த்து ஒரு பேர் வடிவமாக இருக்கிற ஞானத்திறன் அந்த ஞானத்திரனாக இருக்கிற இறைவனை சிவபெருமானு எப்படி பார்ப்பீங்க அது அன்புன்னு சொன்னேன் அன்பின் முடிந்த முடிவு அருள் என்று சொன்னேன் அருள் எல்லாம் முடிந்த முடிவாக ஞானத்தின் எல்லைக்கு போகிறார் அந்த ஞானத்தின் எல்லைக்கு சென்ற யார் ஞானம் யார் தான் கடைசியாக ஞான சம்பந்தர் கடைசி பதிகத்தில் சொல்கிறார் அந்த இறைவனை ஞானத்தின் வடிவமாக இறைவனை எப்படி பிடிக்கலாம் அங்கேயும் அன்பு தான் வருது கடைசி அவர் என்ன பண்ணுறாரு யார் இறைவன் எப்படி பிடிக்கலாம் அவர் ரகசியத்தை சொல்கிறார் அந்த பாட்டில் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெருக்கி விப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதனாக இருக்கிற தலைவனாக இருக்கிற அந்த இறைவனுடைய பெயர் நமச்சிவாயும் ஐந்தெழுத்து அந்த நமச்சிவாயமாக இருக்கிற ஐந்தெழுத்து அதுதான் என்ன பேர் அதுக்கு இறைமனுடைய பேர் அதுக்கு என்ன பேரா மெய்ப்பொருள் அப்படி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வரேன் மெய்ப்பொருளாவது மெய்ப்பொருள் என்று சொல்லப்படுகிற அந்த பொருள் இருக்குதே அது இருக்குது அந்த அது பொருள் மெய்ப்பொருள் யார் என்று கேட்டால் அதுதான் நமச்சிவாயம் இந்த நமச்சிவாயம் தான் சிவருமா சிவர்மான்னு வேறு நமச்சிவாயம் வேறு இல்லை சிவர்மா நமச்சிவாயம் அதே தான் மெய்ப்பொருள் அதுக்கு பேர் தான் அது மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சி வாயவே அது எப்படி சொல்லணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் எந்த கல்லூரியில் படித்து இல்லை அதுக்கு ஒரே தகுதி அன்பு தான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறி வேதம் நான்கி நுண் மெய்ப்பொருள் ஆவது அப்போ என்ன சொல்கிறார் எவ்வளோதான் நுட்பமாக ஞானமாக இருந்து வேதங்களையெல்லாம் கரைத்து குடித்திருந்தாலும் கடைசியாக காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நீங்கள் ஓதுகிற பொழுது அந்த மெய்ப்பொருளாக இருக்கிற சோருமா அதான் மெய்ப்பொருள் அவர் பெயர் நமச்சிவாயம் நமச்சிவாயம் தான் நாதன் இப்போ மாணிக்க வாசுவாங்க நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாள் வாழ்க அவர் எங்கே இருக்கிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்கள் அதான் தாழ் வாழ்க தான் நாதன் நமச்சிவாயம் நமச்சிவாயம்தான் மெய்ப்பொருள் மெய்ப்பொருள் தான் திருவடி நான் சொல்லங்கியா திருவாசகம் முதல் பாட்டு சிவபுராணம் முதல் வரி இப்போ நல்ல கவனிக்க இப்போ நான் சொன்னதை வச்சுக்கிட்டு நமச்சிவாயம் இறைவன் வாழ்க அதுதான் நாதன் தாள் திருவடி வாழ்க அந்த திருவடியாக இருக்க நமச்சிவாயம் எங்கே இருக்கு நம் உடம்புக்குள்ள இமைக்கிற பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தான் தாழ்வாழ்க அவர் இருக்கிற இடம் புகொழி ஆண்ட குருமுனிதன் தாழ்வாழ்க இதைத்தான் போட்டு உடைச்சி தெளிவாக சொல்லியிருக்கிறார் நம்முடைய மாணிக்க வாசகர் ஞானசம்பந்தர் திருமூலர் வரைக்கும் வெளிப்படையாக தான் சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே வெளிப்படையாக சொல்ல முடியாது இன்னும் போட்டு உடைச்சியவர் மாணிக்க வாசகர் திருவம்பாவில் கடைசி இருபதாம் பாட்டில் எல்லாம் திருவடி 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 திருவடின்னு முடிக்கிறார் அதான் பூங்குழல் அதான் பொற்பாதம் அதான் இணையடி எல்லாம் அதுதான் அதை சொன்ன அதுதான் மெய்ப்பொருள் அதுதான் நமச்சிவாயம் இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கிற தெய்வத் தமிழை போற்றுவோம் உண்மையான செம்பொருள் மெய்ப்பொருளை காண்போம் திருவுடி தரிசனம் பெறுவோம் உயர்வோம் உய்தி பெறுவோம் வணக்கம்